சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வந்து பாரு, வந்து வந்து பாரு. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் கோயின் ஐடி சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே ஹேக்கர்ஸ் அதிகமாகிட்டு வராங்க. ஸோ அந்த ஹேக்கர்ஸ் வந்து எப்படி வராங்க, எதனால வராங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இருக்க ஃப்ரீ ஃபயரில் ஹேக்கர்ஸ் அதிகமாகிட்டே வராங்க. ஸோ கேமில் தான் ஹேக்கர் வராங்கன்னு பார்த்தா ஐடி திருடருக்கும் ஹேக்கர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு ஐடியை யாருக்கிட்டையும் தராதிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை கிட்ட கொடுத்தாலும், ஸோ அவன் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு ஐடி மாற்ற முடியாது, பாஸ்வேர்டை தயவு செஞ்சு மாற்றிங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த பாஸ்வேர்டை மாற்றிங்க. ஸோ அவன் அவனோட இமெயில் ஐடி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணான்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பர்மிட் பாஸ்வேர்ட் கொடுத்தா கூட அவனோட இமெயில் ஐடிக்கு தான் மெசேஜ் போகுமே தவிர உங்களோட ஐடிக்கு எந்த மெசேஜும் வராது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஐடி பாஸ்வேர்டை யார்ட்ட தராதிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாவனாக இருக்கட்டும், ஸோ எப்போ எப்படி மறக்க தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒன்று உணவுகளுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ உடனே மாறுறவன் அவனாக தான் இருப்பான். ஸோ ஐடி பாஸ்வேர்டை மற்றவன்ட்ட கொடுத்து அவன் லாகின் பண்ண மாட்டான். ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டு மற்ற இன்னொரு ஃப்ரெண்டு இருக்க மாதிரி அவன்கிட்ட கொடுத்து அவன் லாகின் பண்ணிவிட்டு அவன் போயிடுவான். ஸோ அதுக்கு அடுத்து அந்த ஃப்ரெண்டையும் ஏமாற்றுவான் அவனை. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தயவு செஞ்சு ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்ட தராதிங்க. ஸோ இதுதான் முக்கியமான குறிப்பு. ஸோ கேமில் வந்து ஹேக்கர் வந்து எப்படி வரானு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயே வந்துடுவான். வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவான், மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடி தருவான். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை தொட்டிங்கன்னா வேறு இதுக்குள்ளே போவோம், வேறு லிங்க்குள்ளே போவோம், இன்ஸ்டாகிராமில் போகாது. ஸோ வேறு லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அவளுக்கு போயிடும் அப்படின்னு தான் இப்போ மேக்ஸிமம் சொல்கிறாங்க. ஸோ அதனால உங்கள் ஐடியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாத யாராவது மெசேஜ் பண்ணி இன்ஸ்டா ஐடி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை காவி பண்ணி இன்ஸ்டாவில் போய் போட்டு பார்க்காதீங்க. சொல்லி நம்ம இன்ஸ்டாவில் போய் மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் இன்ஸ்டாவில் போய் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா, அண்ணா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட ஐடி ஒன்று ஹேக் ஆகிடுச்சு எடுத்துக்கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த அண்ணா நான் கேட்டு பார்க்குறேன் பாப்பா அப்படின்னாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட போய் அந்த இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் உள்ளே கேட்டேன், உங்கள் ஐடி யாருக்காவது தந்தீங்களா ப்ரோ அப்படின்னு. ஆமாக்கா, ஒருத்தருக்கு ப்ளே பண்ண கொடுத்தேன், அப்போயே நான் இது பண்ணிட்டேன், ஆனாலும் போயிடுச்சு இப்போ அப்படின்னு நான் சொன்னேன். அதே தான் அவங்க இது பாஸ்வேர்டு மாற்றுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ பாஸ்வேர்டு மாற்றினாலும் அவனுக்கு தாக்கா மெசேஜ் போகுது, எல்லாமே இமெயில் ஐடி எல்லாமே அவன் சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னா. ஸோ இது இதுலேருந்து என்ன தெரியுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் விளையாடுங்க, ஜஸ்ட் ஃபார் கேம் இது, அது எதுக்கு நம்ம இது பண்ணணும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஐடி பாஸ்வேர்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட தராதிங்க. ஸோ யாரையும் எப்பயும் நம்பவே முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஐடி பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் தராதிங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே வச்சு விளையாடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டாகட்டும், ஸோ அவன் எப்போ ஏமாத்திட்டு போவான்னு யாருக்குமே தெரியாது. எப்போ ஐடி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம நம்ப முடியுமா சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஐடி பாஸ்வேர்டு யார்ட்ட தராதிங்க, உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்மளோட ஃபேஸ்புக்லேருந்து யாராவது லாகின் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோ அதை போட்டுறேன். ஐடி ஹேக் ஆனால் எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஓபன் பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்குது. நான் அதை
வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போட முடிஞ்சால் போடுறேன், எக்ஸாம் வேறு வந்துடும். ஸோ ஈவினிங்குள்ளே போட முடிஞ்சால் போடுறேன். ஸோ என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் வேலைலாம் இருக்குல்ல, அதனால் போட முடிஞ்சால் போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், பத்திரமாக வச்சுக்கோங்க ஐடியா. ஸோ யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோ போடுறேன், ஐடியா ஹேக் ஆனால் எப்படி எடுக்கிறது, ஐடி ஹேக் ஆகும் எப்படி பார்த்துக்கறதுன்னு சொல்லி வீடியோ போடுறேன். ஸோ பத்திரமா இருங்க. பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.